விடுதலை ராகங்கள் விடியலின் கீதங்கள் முழங்கிட வாருங்களே. புது உலகமைத்திட புது வழிபடைத்திட அன்புடன் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள் அனைவரும் வாருங்களே. அனைவரும் வாருங்களே. அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானா. உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானா. அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானா. உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானா. ஒன்று கூடுவோ உணர்ந்து வாழுவோ. ஒன்று கூடுவோ உணர்ந்து வாழுவோ. சுயநலம் நீக்கி பிறநலம் காத்து அன்பினில் நாம் இணைவோ. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள் அனைவரும் வாருங்களே. அனைவரும் வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருவிழா நவநாளிலே இந்த நவநாள் சிறப்பு திருப்பலை நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்க வந்திருப்பவர் தந்தை பாக்கியநாதன் அவர்கள். தமிழக திருச்சி மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கு மிகவும் அறிமுகமான ஒருவர். தன்னுடைய பாடல்களினால் இசையினால் வல்லமையோடு இறைவார்த்தை எடுத்திருக்கின்ற சிறப்பான பணியினால் தமிழக மக்களுக்கு சிறப்பாக பணி செய்து கொண்டு வருகிறார். தற்பொழுது சிவகங்கை மறை மாவட்டத்திலே சான்சலராக பொறுப்பில் இருக்கிறார். தன்னுடைய பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலே நம்மோடு வந்திருந்து நமக்காக ஜெபிக்க வந்திருக்கிற தந்தையவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாகவும் பசிலிக்காவிற்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். அன்னையினுடைய நவநாள் 60 ஆண்டு நவநாள் நிறைவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே, இந்த நாளிலே இந்த திருப்பலிலே கலந்து கொண்டுள்ள நாம் எல்லோரும் அன்னையினுடைய பரிந்துரை வழியாக இதனால் வரை இந்த திருத்தலத்திலே கிடைத்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுவோம். தொடர்ந்து சகாயத்தாய் நமக்காக பரிந்து பேசுவோம். இந்த நாளிலும் வருகின்ற காலங்களிலும் நம்மை தேடி அன்னையை தேடி வருகிற எல்லோருக்கும் அன்னையை இறைவனிடம் பரிந்து பேசி நன்மைகளை பொழிய இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரின் பேரிரக்கமும் அவருடைய பேர் அன்பும் நம்மை எவ்வளவுதான் இழிந்த நிலையிலும் பலகீனப்பட்ட நிலையில் இருந்தாலும் அவருடைய பேரிரக்கம் தீர்ந்து போகாத இரக்கம். அவருடைய பேரன்போ முடிவுறாத ஒன்று. இதை நாம் பெற்றுக்கொண்டு உயிரோட்டமாக வாழ்வதற்கு நம்மேல் அவர் தயவு கூர்ந்திருக்கிறார். தயவோடு இப்போது நம்முடைய தவறுகளை ஏற்போம், பலகீனங்களை முன்வைப்போம். அவற்றிலிருந்து அவர் பேரிரக்கத்தால் நம்மை முற்றிலும் நம்முடைய தவறுகளிலிருந்து நம்முடைய மாசுகளிலிருந்து விடுதலை தந்து வாழ்வழிக்க நம்மை புதியவர்களாக ஆக்கிட வேண்டுவோம். இரக்கத்தின் ஆண்டவரே இதயத்தில் இரக்கம் ஊற்றெடுக்க செய்யும் ஐயா. பாடுவோம். இரக்கத்தின் ஆண்டவரே எம் இதயத்தில் இரக்கம் ஊற்றெடுக்க செய்யும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே மதலின் மரியாள் துயரை துடைத்தவரே
மதலின் மரியாள் துயரை துடைத்தவரே பாவத்தை மன்னித்தீரே மாற்றம் கண்டீரே மாற்றம் கண்டீரே இரக்கத்தின் ஆண்டவரே எம் இதயத்தில் இரக்கம் ஊற்றெடுக்க செய்யும் ஐயா இரக்கத்தின் ஆண்டவரே தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே இயேசுவே இரக்கத்தின் திருமுகமே எங்கள் மீது இறங்கும் ஐயா எங்கள் பாவங்களை போக்கி எங்களை தூய்மையாக்கும் தெய்வமே இயேசுவே இயேசுவே இல்லாமல் அன்பு இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்திலும் இருந்து நமக்கு விடுதலை தந்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக புகழ்கின்றோம் யாம் உம்மை வாழ்த்துகின்றோம் இறைவனே உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்த வலுவற்ற எங்களுக்கு என்றும் துணை நிற்கும் உம்மை போற்றுகின்றோ நிறை அன்பிலே வாழ்ந்த இறை அன்னையாம் எங்கள் தாய் மரியாளை
நினைவு கூர்கின்ற நாங்கள் அந்த அன்னையின் வேண்டுதலால் எங்கள் தன்னலனாட்டங்களில் இருந்து விடுதலை அடைந்து அன்பு வாழ்வு வாழ அருள் தந்து வழி நடத்த வேண்டுமாய் உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.